any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number one travel brand this is a third rate government is it a government no is a third rate government தலைவர் இருந்தார் பண்ணிக்க வேண்டும் ஆண்டவர்களே நீங்கள் சொல்வதை போல் இது மூன்றாம் தர சர்க்கார் அல்ல நாலாம் தர சர்க்கார் இந்திரா காந்தியை பார்க்க போறாரு வாங்க உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஜனாதிபதி யார போடலாம் நீங்க யாராவது ஒரு பிராமணனை பார்த்து வச்சிருப்பீங்களாரு ஆமாண்டா ஒரு பிற்பட்டவங்களை போடுங்க என் கட்சியில யார் பிற்பட்டவங்க இருக்காங்க உடனே தலைவர் சொன்னார் உங்க ஹோம் மினிஸ்டர் இருக்கார் ஜெயில் சிங் அவரை போடுங்க அந்த அம்மாவுக்கு தெரியல தவான கூப்பிட்டு கேட்டாங்க கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த தலைவரோடு நாம் நீண்ட நாள் பழகியிருந்தோமோ, எந்த தலைவரோடு சேர்ந்து பணியாற்றினோமோ, எந்த தலைவரோடு சேர்ந்து கட்சியிலே விளங்கினோமோ, சட்டமன்றத்தில் இருந்தோமோ, அமைச்சரவையில் இருந்தோமோ, இப்படியெல்லாம் இருந்த ஒரு தலைவர் என்னை பொறுத்தவரையில் 53 ஆண்டு காலம் அந்த இமயத்தின் இடுப்பிலேயே இருந்து வளர்ந்தவன் நான். அவ்வளவு பெரிய தலைவரோடு இருந்து அவர் மறைந்து அவருக்கு எடுக்கின்ற நூற்றாண்டு விழா நிறைவு விழாவிலும் நாம் பங்கேற்கிறோம் என்பது உள்ளபடியே நாம் பெருமைப்படத்தக்க ஒன்றுதான். காரணம், தலைவர்களில் பல வகை உண்டு. ஒன்று பொலிட்டிக்கல், இன்னொன்று சோசியல், சமூக நோக்கம். அரசியல் தலைவர்களுக்கு அது மட்டும்தான் தெரியும், மக்களிடத்திலே போவது, ஓட்டு வாங்குவது, முடிந்தால் காரியங்கள் செய்வது, மறுபடியும் தேர்தலில் நிற்பது, மறுபடியும் தோப்பது, ஜெயிப்பது, ஆட்சி அமைப்பது. அதோடு அரசியல் தலைவர்களுடைய பணி முடிந்து விட்டது. ஆனால் சமுதாய நோக்கம் கொண்ட தலைவர்களுக்கு முதலில் அவர்களுக்கு சமுதாய நோக்கம்தான் முக்கியம். இந்த கட்சி ஆரம்பித்த பொழுது யாரும் தேர்தலில் நிற்போம்னு தெரியாது. தேர்தலில் நிற்கிறோமா வேண்டாமான்றதுக்கே ஒரு ஓட்டெடுப்பு நடத்தியவர் அண்ணா அவர்கள். ஆக இந்த கட்சியை ஆரம்பிக்கிற பொழுது
இந்த கட்சிக்குள் அடியெடுத்து வைக்கிற பொழுது என்னை ஒத்த வயதுடையவர்கள், என்னை விட சீனியராக இருக்கக்கூடியவர்கள், எதற்காக இந்த கட்சிக்கு வந்தோம்? அறிஞர் அண்ணா கேட்டார்கள், திராவிட நாடு. அந்த திராவிட நாடு கிடைக்கும் என்ற எண்ணத்திலே தான் இந்த கட்சிக்குள்ளே நுழைந்தோம். ஆனால் அந்த மயத்தான கொள்கை இடையிலே விளைய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அதற்கு பிறகும் அண்ணா அவர்கள் திராவிட நாட்டை கொள்கையை விடுகிற பொழுது சொன்னார், பிரிவினை கேட்கிற அந்த கோஷத்தை தவிர அதற்காக எடுத்து வைத்த காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த காரண காரியத்துக்காக அதை வேகமாக செயல்படுத்த வேண்டுமானால் ஆட்சி எந்திரம் நம் கைக்கு வர வேண்டும். அந்த ஆட்சி எந்திரம் கைக்கு வந்தால்தான் நாம் சொல்லுகிற சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த முடியும். நீண்ட நெடுங்காலமாக இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று பல நூற்றாண்டுகளாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சங்கலிங்க நாடார் என்கிறவர் விருதுநகரிலே உண்ணாவிரதம் இருந்து இறந்தே போனார். அப்பொழுது கூட இந்த நாட்டுக்கு மெட்ராஸ் ஸ்டேட் என்றால்தான் தெரியும். எனவே இதை தமிழ்நாடு என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது என்று சொன்னார்கள். நாம் அப்பொழுது திருப்பி கேட்டார் அண்ணா அவர்கள், இந்தியா என்றால்தான் உலகத்துக்கு தெரியும், அதை பாரத் என்று மாற்றிருக்கிறீர்களே, எத்தனை பேருக்கு தெரியும் என்று கேட்டார்கள். ஆக அதே போன்று, ஆனால் அந்த அதை நிறைவேற்ற முடியவில்லை. பெண்களுக்கு சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்க வேண்டும் என்று 1000 முறை கேட்டோம், அதை செய்ய முடியவில்லை. இந்த நாட்டுக்கு இந்தி தமிழ், ஆங்கிலம் தமிழ் இரண்டு தான் தேவை, இந்தி தேவையில்லை, இருமொழி கொள்கை போதும் என்று 1000 மேடையில் முழங்கினோம், மாநாட்டிலே பேசினோம், எடுபடவில்லை. ஆக இவற்றை நிறைவேற்றுமானால் ஆட்சி வேண்டும் என்று சொன்னார்கள். ஆக சமுதாய நோக்கு உள்ளவர்கள் கருத்தை நடைமுறைப்படுத்த ஆட்சி சக்கரம் வேண்டும் என்றார்கள். அந்த ஆட்சி சக்கரம் அண்ணாவுக்கு கிடைத்த பொழுது இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டார். உலகத்துக்கு தெரியாமலா போய்விட்டது? யார் யார் அன்றைக்கு எதிர்த்தார்களோ அவர்களெல்லாம் சட்டமன்றத்தில். அறிஞர் அண்ணா ஒரு வாலிபரை போல், நான் தமிழ்நாடு என்று சொல்லுவேன், நீங்கள் அத்தனை பேரும் வாழ்க என்று சொல்ல வேண்டும் என்று 3 முறை தமிழ்நாடு தமிழ்நாடு என்று அண்ணா அவர்கள் குரல் கொடுத்தார்கள். எல்லோரும் எழுந்து நின்று வாழ்க வாழ்க என்று சொன்னார்கள். ஆகவே ஆட்சி சக்கரம் இருக்கிற பொழுதுதான் நாம் நினைப்பதை நடத்துகிற முடியும். நாம் அதிகமான சமூக சிந்தனை உள்ளவர்கள். அதே போன்றுதான் சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்க வேண்டும் என்று கேட்டோம், ஆனால் அது நடக்கவில்லை. அண்ணாதான் அதை முடிவாக்கி காட்டினார்கள். இந்தி தமிழ் ஆங்கிலம் இருமொழி போதும் என்பதையும் சட்டமாக்கி விட்டார்கள். இந்த 3 ஒரே நாள் செய்து முடித்துவிட்டு அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார்கள், இதை மாற்றி எழுதுவதற்கு எந்த கொம்பனும் பிறக்க முடியாது தமிழ்நாட்டில் என்று சொன்னார்கள். இதுவரையில் எந்த கொம்பனும் பிறக்கவில்லை. இதை மாற்றி அமைக்கிற தைரியம் எவருக்கு ஏற்படவில்லை. அவருக்கு பிறகு அதிகமான சமுதாய நோக்கம் கொண்டவர் தலைவர் அவர்கள். ஆகவே ஒரு அரசியல் தலைவர் என்பதை விட அவர் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆட்சியை பலமாக தேடினார் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு ஆண்களோடு சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று
நம்முடைய சுயமரியாதை கொள்கை. அந்த கொள்கையை நிலைநாட்ட பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உண்டு என்ற சட்டத்தை போட்டு காட்டினார். பெண்களும் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அவர்கள் அதிக இடங்களை பெற வேண்டும் என்று சொன்னோம், ஆனால் அதை இன்னும் நிறைவேற்றவில்லை. ஆனால் கையில் இருக்க சட்டம் பஞ்சாயத்து, அதில் 33% பெண்களுக்காக ஒதுக்கினோம். இன்றைக்கு போய் பார்த்தால் பல யூனியன்களிலே சகோதரிகள் தான் இன்றைக்கு அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், பஞ்சாயத்து யூனியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு அவள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பெண்களுடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு பல திட்டங்களை நிறைவேற்றி காட்டியவர் கலைஞர் அவர்கள். உழுபவனுக்கே நிலம் சொந்தம், இருப்பவனுக்கே வீடு சொந்தம். இதை சொன்னோம் ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞர் அவர்கள் குடியிருப்பு மனை மசோதாவை நிறைவேற்றி காட்டினார்கள். அப்பொழுது சட்டசபையிலே மணலி கந்தசாமி இருந்தார். மணலி கந்தசாமி கம்யூனிஸ்ட் கட்சியிலே பெரிய புரட்சிவாதி. அவர் பல ஆண்டு காலம் தலைமறைவாக இருந்தார். அவர் தலைமறைவாக இருக்கிற பொழுது அவருடைய மனைவி கர்ப்பமாகிவிட்டார்கள். சில நேரங்களில் அப்படி வந்து போயிடுவார்கள் தெரியாமல். கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி கேட்டார்கள், உன் கணவர் தலைமறைவாக இருக்கிறாய், நீ எப்படி கர்ப்பமாக இருக்கிறாய் என்று கேட்டார். நான் எப்படியோ பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தியாகி. அவர் சொன்னார், குடியிருப்பு மனை மசோதா, குடியிருப்பவனுக்கு அந்த இடம்தான் சொந்தம் என்பதற்காக நாங்கள் இரத்தத்தை சிந்தி இருக்கிறோம், சிறைச்சாலையிலே வாடி இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கூட எந்த சிரமம் இல்லாமல் ஒரு சொட்டு மையிலே அந்த தட்டு கொண்டு வந்தீர்களே, நீங்கள்தான் உண்மையான கம்யூனிஸ்ட் என்று கலைஞரை அன்றைக்கு பாராட்டினார்கள். அதே போன்று எந்த திட்டமானாலும் சரி, கோயில் கூடாது என்பதல்ல, குடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. இன்றைக்கு அந்த சொத்துக்களை எல்லாம் ஜஸ்டிஸ் கட்சி காலத்திலேயே இந்து என்வைரன்மெண்ட் போர்டு கொண்டு வந்து விட்டார்கள். இன்றைக்கும் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நமக்கு 1000 கொள்கை உண்டு, ஆனால் நிர்வாகத்திலே வருகிற பொழுது மக்களுக்கு எது தேவையோ அது செய்து காட்டுகிறது. கலைஞர் அவர்கள் இப்படி பல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருந்தவர்கள். தலைவரை போல் அதிகமான திட்டங்களை நிறைவேற்றியவர்கள் வேறு யாரும் கிடையாது. அதே நேரத்தில் அரசியலிலேயும் ஒரு ஆண் தன்மையோடு இருந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். கூட்டு வேலைக்காரன் நினைக்கிறா என்ன, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டார். கலைஞர் சொல்லுவார், அதுக்கு பிறகு அந்த வார்த்தையை கேட்ட பிறகு எனக்கு அந்த நாற்காலியிலே உட்காருகிற பொழுதே முள்ளின் மீது உட்காருவதை போல் உட்கார்ந்தேன் என்பார். பிறகு எங்கே வந்தீர்கள் அடுத்து அவர் கேள்வி. தலைவர் அப்பொழுது கூட பணிவன்போடு, நிதி கேட்பதற்காக வந்திருக்கின்றார். அப்போது சொன்னார், நிதி எங்கே கொட்டி கிடக்கிறது, என் வீட்டு தோட்டத்தில் நாம் பணம் காய்க்கிற மரம் இருக்கிறதா, அறுத்து கொடுக்க என்றார். அதுவரையில் பொறுமையாக இருந்த தலைவர் திருப்பி சொன்னார், பணம் காய்க்கும் மரமே உலகத்தில் கிடையாது, பின் உன் தோட்டத்தில் எப்படி முளைக்கும் என்று கேட்டார். முராஜி சாய் அசந்து போய்விட்டார். அந்த கலைஞருக்கே உரிய அந்த பாணியில் துண்டை உருவி மேலே நின்று கையை நீட்டி பேசிய பொழுது கப்சு புணாயிட்டார் அவர். மொராஜி சாய் அந்த ஆளுமை தலைவருக்கு உண்டு. எம்ஜிஆர் நாம பிரிஞ்சிட்டோம், பிஜு பட்நாயக் வந்தார். எனக்கு தலைவர்கிட்ட இருக்கிற அந்த ஆளுமையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வந்தார், சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்து பேசினாங்க. பேசி அதுக்குள்ள கலைஞர் வீட்டுக்கு வந்துட்டார்.
எம்ஜிஆரோடவே உட்காந்து பேசியிருந்தார் பிஜிபாய் நாய். அப்போ சொன்னார், சரி நீங்கள் வந்து பெரியவங்க பேசுகிறீங்க ஒத்துக்கிறேன், எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை ஆட்சியில், என்னமோ வந்து உட்கார வச்சாங்க தடகாப்பதுக்கான் இருக்கிறேன். இப்போ நாங்கள் ரெண்டு கட்சி ஒன்றாயிடுறோம், தலைவர் முதலமைச்சராகவே இருக்கட்டும், நான் வேணா கட்சி தலைவராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ரொம்ப குஷி, ஆஹா பிரச்சனை சால்வ் ஆகி போச்சு ரொம்ப ஆயிட்டு. உடனே இப்போ ஒரு ஃபோன் போட்டார் கோபாலபுரத்துக்கு, கருணாநிதி சக்சஸ் வந்தது வா வா சீக்கிரம் என்ன அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி நீயே சீஃப் மினிஸ்டராக இருக்கலான்னு எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டார், அவர் வேண கட்சி தலைவராக இருக்காரான்னார். அப்போ சொன்னார் கலைஞர், எம்ஜிஆர் ஒன்றும் அலெக்சாண்டர் அல்ல, நான் ஒன்றும் போரஸ் மன்னன் அல்ல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அலெக்சாண்டர் அவன் நாட்டிலிருந்து படையெடுத்து வந்தான், சீலம் நதிக்கரையில் வந்தான், போரஸ் மன்னன்றவன் எதிர்த்தான், ஆனால் அலெக்சாண்டர் பெரிய சைன்யம், போரஸ் மன்னன் தோத்து விட்டான். அவரை கூட்டு வந்து உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். அவன் என்னை ஒரு அரசனாக நடத்து என்று கேட்டான், போ உன் ராஜ்யத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று அலெக்சாண்டர் சொன்னான். அது சொல்கிறார் தலைவர், அவர் என்ன அலெக்சாண்டரா ஜெயிச்சிட்டு சீஃப் மினிஸ்டர் பதவியா அந்தா எடுத்துக்க போ என்று சொல்ல, நான் அது ஏற்க என்ன போரஸ் மன்னனா என்று கேட்டார். அந்த பிஜு பட்நாயக் அசந்து போயிட்டார். அண்ணா அடிக்கடி அவர் சொன்னார், அன்னைக்கு தலைவர் அண்ணா அடிக்கடிக்கு சொல்லுவார், தலையை வெட்டிட்டு சிம்மாசனம் வைக்க பார்க்கறாயான்னார். தலையை வெட்டிட்டு சிம்மாசனம் வைக்க பார்க்கறா எனக்குன்னார். அந்த ஆளுமை கேட்டால் சபையில் இந்த ஆண்டே, திஸ் இஸ் எ தேர்ட் ரேட் கவர்மெண்ட், உங்களுடைய தேர்ட் ரேட் கவர்மெண்ட், இஸ் இட் எ கவர்மெண்ட், நோ இஸ் எ தேர்ட் ரேட் கவர்மெண்ட், மூன்றாந்தர சர்க்கார். தலைவர் எழுந்தார், மன்னிக்க வேண்டும் ஆண்டே அவர்களே, நீங்கள் சொல்வதை போல் இது மூன்றாந்தர சர்க்கார் அல்ல, நாலாந்தர சர்க்கார். அசு சபரினா, ஆமாம், பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்தர் என்று சொல்லுவீர்களே, அந்த சூத்தரனுடைய ஆட்சி இது, இது நாலாந்தர சர்க்கார்னார். அந்த வேகம் அந்த சாதுரியம் வேறு எவருக்கு வரும் என்று கருது. அவரை போல் அந்த ஆட்சி திறனை இந்திரா காந்தியை பார்க்க போறார், வாங்க உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஜனாதிபதி யாரை போடலான், நீங்கள் யாரையாவது ஒரு பிராமணனை பார்த்து வச்சுருப்பீங்களேன்னு அறிவு. ஆமாண்ணா, ஆமா, நோ ஒரு பிற்பட்டவங்களை போடுங்களேன். என் கட்சியில் யார் பிற்பட்டம் இருக்கான்னா, உடனே தலைவர் சொன்னார், உங்கள் ஹோம் மினிஸ்டராக இருக்கார் ஜெயில் சிங், அவரை போடுங்கண்ணா, இஸ் எ பேக்வேர்ட், அந்த அம்மாவுக்கே தெரியல, இஸ் எ பேக்வேர்ட். தவானை கூப்பிட்டு கேட்டாங்களா, தவான் இது பேக்வேர்ட், எஸ் பொற்கொல்லர். உடனே எஸ் கருணாநிதி சேஸ் இட் இஸ் எ குட் அப்பாயிண்டட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவர் நேராக வந்தார், நான் இவ்வளோ உயர்ந்தா என்ன பிரயோஜனம், என்னை தூக்கி வச்சு தலைவர் இல்லையா, எங்கள் மின் எம்எல்ஏ கூட்டத்தில் பேசினார். அதே மாதிரி கடைசியாக போனோம், மதியம் போய் பேசிட்டு வந்தார் ஜனாதிபதிக்கு, அண்ணா இன்றைக்கி யாரை முடிவு பண்ணியிருக்கீங்கண்ணா, என்னையா எப்போ பார்த்தாலும் ஆம்பளைங்களே இருக்கிறது, ஒரு லேடிஸ் வந்தால் என்னன்னு ஆரம்பிச்சிட்டிங்களே உங்கள் தொழில் அப்படின்னு நான் இல்லை யாரும் சொல்லியிருக்கேன். உடனே சோனியா காந்தி அது ஒத்துக்கிட்டாங்க. யாழ் யாருன்னார் சாயந்தரம் கொண்டு பிரதிபா பட்டேலில் சொன்னார். அதனால தான் அந்த பிரதிபா பட்டேல் அறிவிக்க உடனே டெல்லி இங்கே வந்து முதல் ஊர்வலத்தை கலந்துக்கிட்டாங்க. அது மாதிரி ஒரு பிரதி இருக்கணும், அது எல்லாம் தலைவர்கிட்ட இருந்தது. அந்த தலைவர் கடைசியில் சொன்னாங்க, எமர்ஜென்சி ஒரு தீர்மானத்தை எழுதினார். அந்த தீர்மானத்தை இன்றைக்கி படித்தா கூட கல்ல தண்ணி வரும், எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்காங்க,
இடுகிடுகிடுகிடுன்னு எழுதினார். அடித்தல் திருத்தல் எல்லாம் எழுதினார். தீர்மானத்தை நிறைவேற்றிட்டோம். இந்திரா காந்தி ரகுராமையான்னு ஒரு மினிஸ்டர் சென்னைக்கு அனுப்புனாங்க. கருணாநிதி கிட்ட சொல்லுங்க, ஒரு காலத்தில் காங்கிரஸ் சிண்டிகேட் இண்டிகேட் பிரிஞ்சது, அப்போ என் ஆட்சிக்கு மெஜாரிட்டி போயிடுச்சு, அப்போது எந்த விதமான பிரதிபலனையும் பார்க்காமல், எந்த விதமான பேரம் பேசாமல் 25 எம்பிக்களை எனக்கு ஓட்டு போட வைத்தவர் கருணாநிதி, என் ஆட்சியை காப்பாற்றினவர். அவர் இந்த எமர்ஜென்சி எதிர்த்து, என்னை எதிர்த்து இப்போது தீர்மானம் போட்டிருக்கார். அவருக்கு உரிமை உண்டு போடுறதுக்கு. அவர்கிட்ட சொல்லுங்க, இத்தோடு விட்டு சொல்லுங்க, இந்த தீர்மானத்தோட வேற ஒன்றும் பேச வேணாம்னு சொல்லுங்க. அவங்களுக்கு 5 வருஷம் முடியுது, இன்னொரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் தர்றேன், 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் தர்றேன் விடுனார் தலைவர். சொன்னார், நான் யாசகம் கேட்கவில்லை, இந்தியாவுக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற விரும்புகிறேன். அதே அன்றைக்கு சொன்னேன், இன்றைக்கி நான் எதிர்க்கிறேன். அதே காந்தி சொன்னார். அதே இந்திரா காந்தி மறுபடியும் வந்து கேட்டபோது சொன்னார், மன்னிப்பு கேட்டால் தான் ஏற்றுக்கொள்வேன் சொன்னார். அந்த அம்மா அவ்வளோ கூட்டத்தில் மன்னிப்பு கேட்டது. ஆகிய நான் சொன்னார், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னார். சாதுரியம், அத்தனை பேர் இருப்பாங்க சார். அப்பெல்லாம் நிறைய அந்த என்ஏ இந்த கூட்டம் என்ஏ கூட்டம் அது இது நடக்கும். நான்லாம் கூட போயிருக்கேன். எல்லாரும் என்ன பேசினாலும் தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்றதான் அவங்க இருப்பார். தளபதி கூட சொன்னேன், அப்பா அவ்வளோ பேரும் பேசுவான், ஆனால் எல்லோரும் உங்கள் அப்பா பாவத்தையும் பார்ப்பான். அந்த மாதிரி நீ சர்வகட்சி தலைவர் போகிறல்ல, நீ பேசு, எல்லாரும் உம்மகத்தை பார்க்கணும், அந்த மாதிரி இட்டுவான்னு சொல்லுறான். தாலிகிட்ட சொல்லுவேன், நீ அப்படி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவேன். அதுக்காக தலைவர் வேகமாக பேச மாட்டார், பாயிண்ட் பாயிண்டாக தான் பேசக்கூடியவர். ஆகியா அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடைச்சிருந்தார் உலகத்தில். நீ நினச்சி பாருங்க, அரசியல்வாதி அவர் தான், தமிழறிஞரும் அவர் தான், சினிமாவிலையும் அவர் தான், நாடகத்திலையும் அவர் தான், சிறுகதையில் அவர் தான், கவிதையிலே அவர் தான், எதில் எடுத்தாலும் அவர் தான் முதல். சட்டசபையில் முதலமைச்சராக இருக்கிறதுக்கும் அவர் தான் முதல். பட்டு பட்டு நடிப்பார் கேள்விகள். சீஃப் மினிஸ்டராக முதல் கேள்விக்கு வர்றார்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, நாப்தாவிலிருந்து என்னென்ன துணைப் பொருள்களை தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இவர் எழுந்து படிக்கிறார். ஃபஸ்ட்டு அண்ணா இறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேள்வி அதான். சீஃப் மினிஸ்டர், 99 வகையான பொருள்களை நாப்தாவிலும் தயாரிக்கலாம், அந்த 99 வகையான பொருள் என்ன என்று கேட்டால், 1, 2, 3 99 பொருளையும் படித்தார். படிச்சுட்டு அப்படி உக்காந்தார். தலைவருக்கு பின்னாலேயே ஒரு சீட்டு, இந்த ஆறுமுகன்னு ஒருத்தர், அரியலூர் ஆறுமுகன்னு, அவர் கையை தூக்கினார். மதியழகன் ஸ்பீக்கர் ஆறுமுகம் அப்படின்னார். அவர் கேட்டார் கேள்வி, நாப்தாவிலிருந்து என்னென்ன துணை பொருட்களை தயாரிக்கலாம்னார். அதுதான் மெயின் கேள்வி. 99 வகை சொல்லலாம்னு சொன்னார். படித்தார் இவர். அதே கேட்குறார், நாப்தாவிலிருந்து என்னென்ன துணை பொருள் தயாரிக்கலாம். தலைவர் கூலாக சொன்னார், காது கேட்கும் கருவி செய்யலாம். என்ன தெரியாது, தலைவரோட இருந்தவன் அவருக்கு சில்லறையா கூட என்னவே தெரியாது. நாங்களும் எண்ணி கொடுப்போம், உடனே எல்லாருக்கும் 10, 20, 30, 40, 50 சுத்தி இருக்கிறவங்களாம் கொடுத்துருவார். அவரு சொல்லுவாரு, இந்த சீட்டு இடத்துல கார் வாங்கினியான்னு. என்எஸ்கே கொட்டாரா, கருணாநிதி வா சீட்டு ஆடலாம்னு. ஐயோ என்கிட்ட காசு இல்லைண்ணா, நான் உனக்கு கடந்துடுறேன் வேணா, சரி கொடுன்றா. அங்கே எல்லாருக்கிட்டையும் ஜெயிச்சுட்டாரான் இவர். எவ்வளோ ஜெயிச்சேன்னு கேட்டாரான், 25,000 ஜெயிச்சுனாராம். என்எஸ்கே அது கொடுன்னு வாங்கி அவர் 10,000 போட்டு அவருக்கு ஒரு கார் கொண்டாந்து விட்டார். அதான் ஃபஸ்ட்டு கார்.
அது மேலே ரம்மி ரம்மி எழுதிடுறாமே தலைவர்கிட்ட. அது மாதிரி ஒரு தலைவர் உள்ளபடியே சார், அவர் மாதிரி ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை. அது மாதிரி இறக்கப்படுறவரும் நீங்கள் பார்க்கல. நான் தான் தலைவர்கிட்ட அடிக்க சொல்வேன், ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் தான் உதாரணம். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் நீங்கள் தான் உதாரணம். எப்படியா இருக்கும் ஒரு தொண்டன் எப்படி இருக்கணுன்றதுக்கு தலைவருக்கு உதாரணம். ஒரு நாள் இந்த ஒருத்தர் ராஜாமணின்னு ஒருத்தர் கடையநல்லூர்காரன், தலைவருக்கு ரொம்ப வேண்டியவன், எப்போ வந்தாலும் வந்து சண்டை கண்டு போட்டுக்கிட்டு இருப்பான். அன்றைக்கி நானும் தலைவர் தான் போனோம் ஆஃபீஸுக்கு. அவர் தலைவர் அன்றைக்கிமே டல்லாகவே இருந்தார். உள்ளே நுழைஞ்ச உடனே தபான்னு உள்ளே நுழைஞ்சிட்டாவன் ஆயுன்னு என்னென்ன படப்பட கத்தின்தான். இவர் டக்குன்னு கோவம் வந்துடுச்சு, டே நிறுத்துறா என்ன நீ பெரியமான் உன்னை பற்றி எல்லாம் தெரியப்போ அப்படி இப்படின்னு இவர் கொஞ்சம் வேகமாக பேசிட்டார். அவன் அழுதுகிட்டே போயிட்டான். இவருடைய உட்கார்ந்தார் ரொம்ப நேரம். அப்புறம் சொன்னார், துரை நான் அவனை ரொம்ப திட்டான்னார். அவ்வளோ திட்டிருப்பீங்க நான், ஏ பையா அவன் பாவம் இங்கே தான் இருப்பான் கூட்டான்னார். அவன் அவன் எங்கன்னா போயிட்டு இருப்பான்னா, யோ போய் கூப்பிட்டாயாண்ணாரு. அவன் ஆட்டோக்கு நின்றுன்னா வாயா தலைவர் கூப்பிட்றேன்னு இவர் திட்டினார்ண்ணா வாயாண்ணா. உள்ளே நுழைஞ்சான் சார், ராஜாமணி என்னை மன்னிச்சிடுப்பா, நான் ஏதோ ஒன்றத்தை சொல்லிட்டேன். எவன் சார் சொல்லுவான், எந்த தலைவர் சார் சொல்லுவான். இந்த பாலு இவனை ஒரு நாள் வாங்க வாங்கன்னு வாங்கினார். ரெண்டு பேருக்கும் சரியான தகராறு. இவன் பாலு இவன் ஊர் சரியான வெறியா, இவன் வண்டி ஊர் வேண்டாம், ஆ நானா நீ வேண்டாம், ஏ நீ தலைவர் நானா தலைவனா, அந்த அளவுக்கு போயிட்டார் தலைவர். நம்ம பாலு குருசாமரம் சொல்லணும் அவர் அவனை ஆறாம் என்கிட்ட வாதமாக பண்ணுறேன் நீ அப்படின்னாரு. அவன் பாவன் இறங்கி போயிட்டான். அவர் தலைவர் சொன்னார், தர நான் குளிச்சுட்டு வரேன் உட்கார நீ என்ன போய் குளிக்க போன ஒரு குளிக்கலை கொஞ்ச நேரம் பார்த்து பாத்ரூம் வெளியே வந்தார். வேற நான் யோசித்து உட்காந்து பார்த்தேன், அவன் சொன்னது தான் ஏன் கரெக்டு, அவன் சொன்னது தான் ஏன் கரெக்டு. அவன் எங்கன்னா போயிருப்பான், அவனை கூப்பிடுன்னார். அவன் இந்த நேரம் தாமரத்தை தாண்டி போயிருப்பான்னு. ஓ கூப்பிடியாருனாரு, அவனை கூப்பிட்டா வரவே மாட்டேன்னா. யோ வாயா தலைவர் கூப்பிடுறாரு, அப்படி ஒரு தலைவர் திட்டுவார் கூப்பிட்டு வாயானார். வந்தான் அவன் ஏறும்போது கேட்டார் சார் பாலுக்கிட்ட, பாலு நீ சொன்னதான்ப்பா கரெக்டு, ஐ எம் வெரி சாரி, மன்னிச்சுக்குப்பா உன்னை ஊன் பண்ணிட்டேன். யார் சார் சொல்கிறான், யார் சார் சொல்கிறான் தலைவர், எந்த எந்த யார் எங்கே இருந்தாலும் நொட்டில் பிடிச்சிடுவார் சார். காரில் போயிட்டே இருப்போம், அந்த எதிரில் ஒரு மரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ இந்த கேட்டில் வருவார் அவர். அந்த மரத்தோட ஒருத்த ஒட்டிக்கிட்டு விட்டான் மரத்தோட, கார் போனோன்னு டக்கு நிறுத்தினார். அந்த மரத்தில் ஒட்டிக்கிட்டு ஒருத்த நிற்கிறான், அவனை கூப்பிட்டுனார். கூப்பிட்டோம், ஏன் மூத்தங்க நிற்கிற அப்படின்னார். அவர் நான் வந்தேன் பார்க்கலான், ஏன் இப்படி இருக்க சாப்பிட்டியா வீட்டுக்கு போனே வந்தியா அப்படி கேட்டிருந்தார். சரி நீ அப்புறமா சாயந்தரம் விடா, சாப்பிட்ருக்க மாட்டேன்னு பாக்கெட்டில் கை விட்டார். இவ்வளோ கத்தியாக ஒரு பணம் வந்தது, தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டார். நான் கேட்டானோ யார் என்ன இதுன்னு. நான் வந்து குளித்தலில் நிற்கும்போது அந்த ஊரில் ரோடே கிடையாது, சைக்கிளில் தான் போக முடியும். அந்த தேர்தல் முழுக்க என்னை டபுள் சோக்கார் வச்சு சைக்கிளில் சுற்றுறவங்க வந்து முத்து அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு வர சொல்லி சாப்பிட வச்சு போட்டாடுவார். அந்த மாதிரி ஒரு தலைவர். அதை விட இன்னொரு சில எவ்வளோ கதை சொல்லுவார். அவருக்காக உழைச்ச ஒரு மூணு பேர் தம்பி அண்ணன் தம்பி எல்லாம் அவ்வளோ உழைச்சாங்களாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர் முக்கியமானதுக்க சொல்ல வரேன் குறைச்சி வர்றாராம். அப்போது எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்ணுன்றாங்க, சரி சாப்பி போய் சாப்பாடு போட்டாங்களே சாப்பிட்றாரு. அவங்க அம்மா வந்து பரிமாறி இருக்கு. அந்த அம்மா சொல் தலைவர் சொல்லுவார், முகம் பூரா மஞ்சள் வச்சு இந்த குங்கம் வச்சு மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்க அந்த அம்மா, தலையில் பூவெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டுருந்தேன். எங்கே உங்கள் அப்பா இல்லையான்னு கேட்டேன் நான். வர்றாருன்னு அப்பாவான்னு கூப்பிட்டான் ஒருத்தன். அவர் எதிர்க்க வந்து உடல் முழுவதும் அழுகி போன குஷ்டத்தை போய் குஷ்டம் அப்படியே எதிரில் உட்காந்துட்டேன்.
நீ தான் என்ன நீ தான் என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்டார். அப்படி அப்படி பேசிட்டு முடிச்சுட்டு வந்துருப்பேன். முடிக்கலாம், ஆனால் உனக்கு உழைச்சவன் உள்ளே என்ன பட்டிருக்கு தெரியுமா? அவன் உள்ள இப்படி பிசிந்து போயிருக்கும். ஆனால் அந்த ஒரு மாதிரியான வாசனை, அதையும் பொறுத்து கொண்டு சாப்பிட்ருக்கேன் நான். அந்த பொறுமை வேணும் தான். இது எதுக்கு சொல்ல வந்தாருன்னு கேட்டால், ஜெயிலில் இருந்தோம். ஜெயிலில் அவர் மூணாவது நான் நாலாவது ரூமு, அவர் இப்படி உட்காந்துருந்தார். நான் கீழே போய் தண்ணியிலேருந்து குளிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வெள்ளை வெள்ளை வேட்டி கட்டிட்டு தலையெல்லாம் சீட் பவுடர்லாம் போட்டுட்டு ஒரு பனியன் போட்டுக்கிட்டு ஒரு துண்டு போட்டு போனேன், சட்டை போட்டேன். மேலே கூப்பிட்டார், எங்கே போகிறேன்னு. இந்த சி கிளாஸில் நம்ம தோழர் இருக்காங்க, பார்த்துக்கிட்டு வரலான்னு போனேன். ஏன், அவன் சி கிளாஸில் மூணு நாளாக குளிக்காமல் கட்டின வேட்டியோட அழுக்கோடு படுத்து நிமிந்துனுக்கிறான். அவன் எதிர்க்க நீ வெள்ள வேட்டி வெள்ளை பனியன் பவுடரில் போகிறான். போயா மேலே போயா மேலே போய் எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஒரு லுங்கி கட்டி கீழே வாழ்ந்தாரு. அப்போ தான் என் தொண்டேன் அப்படின்னு. இந்த தலைவர் யார் சார் சொல்லி கொடுத்தார்? இன்னொன்று சொல்கிறேன், என்னை பொறுத்த வரையில் அவர் என்னை வளர்த்த அப்பாவும் அவர் தான் நல்லா இருக்கான். ஆப்ரேஷன் நடக்குது சார் எனக்கு, நாளை காலையில் எனக்கு சச்சர் ஓப்பன் ஆச்சு, சரி படுத்துக்கிட்டு இருக்கேன், 10 மணி இருக்கும். வர இப்படிதான் கூப்பிடார், வர அண்ணே தூங்குறியா இல்லைன்னு பயப்படுறியா? யாருன்னு பயப்படுவான், மறுநாள் காத்தால யாருக்கும் போகணும், எவ்வளோ பயப்படும். ஏ தெரியா நீ கோழை, நீ கோழையா எனக்கு தெரியான்னார். அதெல்லாம் கிடையாது, நான் தர நான் ஒன்று செய்கிறேன், நான் வர்றேன், நான் உன்னோட ராத்திரி படுத்துக்கிறேன், காலையில் ஒன்று தியேட்டருக்கு அனுப்பிச்சு போகிறேன். அது என் நெஞ்சில சார் இன்னைக்கு வரலையோ. அந்த தலைவரை நினைக்கிற பொழுதெல்லாம் என் கண்ணில் தண்ணி கொட்டு சார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம தலைவர். ஒரு மாதிரி ஒரு பாசமுள்ள தலைவரை பார்க்கவே முடியாது. எல்லாரையும் கேட்பார் சார், ஒரு சின்ன விஷயம்னா கூட கேட்பார் சார். என்னையா நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்ற? அந்த டிரைவர் கேட்பார், நீ என்னடா சொல்கிற, எல்லாரும் அப்படி சொல்கிறாங்களே, நீ என்னடா சொல்கிற, அரிசியில் ஏறிச்சா குறைக்கல அவனார். அந்த செயல்மணியை கேட்பார், போகிறவரெல்லாம் கேட்பார். ஆனால் சில நேரங்கள் அப்படியே பொறுப்பார். நான் அவர் பொன்முத்துராமலிங்கம் மூணு பேரும் கோட்டைக்கு போயிட்டுருக்கோம். பொன்முத்துராமலிங்கம் அப்போது ஃபுட் மினிஸ்டர், அங்கே போயிருந்தால் கவர்னர் ரூமில் உட்காந்தோம். சீஃப் செக்ரட்டரி கூப்பிடுன்னாரு, சீஃப் செக்ரட்டரி வந்தார். அது ஏதோ ஃபுட்டில் கொஞ்சம் தகராறு, அது என்ன ரெண்டு பேரும் பேசி முடி பண்ணுங்களேன்னாரு. அந்த செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி கொஞ்சம் திமிர் பிடிச்சவன். பொன்முத்துராமலிங்கத்தை பார்த்து, இதெல்லாம் பாலிசி உங்களுக்கு தெரியாதுன்ட்டான். பொன்முத்துராமலிங்க கோவம் வந்துடுச்சு, என்ன பாலிசி தெரியும், நீ வெறும் எம்ஏயா, நான் எம்ஏக்கு மாதிரி பிஎல் படிச்சுவேன், எம்ஏ பிஎல் படிச்சுவேன், என்ன பாலிசி தெரியும்னு என்ன. அவன் என்னமோ சொல்லிட்டான் அந்த சீஃப் செக்ரட்டரி. அது வரையும் அந்த பென்சிலை இப்படி உருட்டிக்கிட்டு இருந்தார். நான் உட்காந்துனேன். அப்படி சொன்னவுடனே தகவல் சொன்னார், என்ன சொன்னேன் அப்படின்னார் அந்த சீஃப் செக்ரட்டரி. என்ன சொன்னேன், அந்த குரலையும் ஒரு மாதிரியாக இருக்கும், நேர அப்படின்னு. இஸ் நாட் ஓன்லி மை மினிஸ்டர், இங்கிலீஷ் தான் சொன்னார். பொன்முத்துராமலிங்கம் இஸ் நாட் ஓன்லி மை மினிஸ்டர், இஸ் மை கமாண்டர் ஆஃப் த பார்ட்டி, பீவார் அப்படி போட்டு அடிச்சா இருப்பார் அந்த பென்சிலை. தூள் தூள் ஆயிடுச்சு சாப்பிட சொல்லு தர பாயா. நண்பர்களே, தன்னுடைய மந்திரியை கொஞ்சம் பேசிட்டான்றதுக்காக ஒரு சீஃப் செக்ரட்டரியை 12 மணி நேரத்துக்கெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டார். அந்த மாதிரி தலைவர் யாரையும் விட்டுக் கொடுக்க மாட்டார், கட்சிக்காரர்கள் விட்டுக் கொடுத்தார். அப்பேற்பட்ட ஒரு தலைவர் இனி இந்த உலகத்தில் தோன்றுவாரான்னு தெரியாது. ஆனால் அவரோடு வாழ்ந்தோம், அவரோடு படிச்சிருக்கோம். எத்தனை அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பான், கதை கதை கதையாக கதை கதையாக. ராமச்சந்திர அவளை படுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நர்ஸை கூப்பிட்டார் 3 தரம். அப்போ போய் நான் காதில் என்ன கேட்கல போயிட்டா போல இது மறுபடியும் கூப்பிட்டாரு, ஏம்மா உன் பேர் காவேரியான்னாரு. ஏன் சார், தண்ணி தண்ணின்னு கேட்குற கொடுக்காம போயினே கிடையாது.
பார்த்து அடிப்பார். அந்த மாதிரி அவருக்கெல்லாம் விட்டடிக்கிறது. அருந்தநாயகி கேட்டாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் சொத்து மதிப்பு என்னன்னா, அது சொன்னால் காஞ்சி காமாட்சி கோவம் வரும். பேசாம உட்காருக்கிட்ட அந்த மாதிரி ஒரு தலைவர் கிடையாது. அதனால் அப்பேற்பட்ட ஒரு தலைவரோடு நம்ம வாழ்ந்தோம் இருந்தோம், அவரோடு விளையாடணும், பேசணும், கோபத்துக்கு ஆட்பட்டிருக்கோம், மகிழ்ச்சிக்கு ஆட்பட்டிருக்கோம், எல்லாத்துக்கும் ஆட்பட்டிருக்கோம். அந்த தலைவர் உடைய விழாவில் நாம் கலந்துக்கிறது இருக்கோம். ஒன்றை வச்சுங்க, இனி நாமெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தோம், இது ஒன்று தான் சார் நாம் பெற்ற பலன், இது ஒன்று போதும் ஒருத்தர் இவர் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.